இயக்கத்தின் சார்பில் மிகச்சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு நடத்தப்படுகிற மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாளை முன்னிட்டு காந்தி தேசம் காப்போம் எனும் இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் அருமை தோழர் மா. ராமசாமி அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற தோழர் கா. செல்வக்குமார் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தோழர் ராவணன் சம்பத் அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற தோழர் பழனி ஷஹான் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற தோழர் தாமு கண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற எழுத்தாளர் பேராசிரியர் ஆ. மார்க்ஸ் அவர்களே, பழனி முன்னாள் நகர்மன்ற தலைவர் வா. ராஜமாணிக்கம் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அருமை தோழர் கோவை கு. ராமகிருஷ்ணன் அவர்களே, கவிஞர் நந்தலாலா அவர்களே, திரளாக இங்கே கூடியிருக்கிற தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். காலையில் சென்னையில் இருந்து புறப்பட்டு பழனி வந்து சேருவதற்கு இவ்வளவு நேரமாகிவிட்டது. இப்படி ஒவ்வொரு ஊருக்காய் சென்று நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னை அறிமுகப்படுத்தும் போது சமூக ஊடகங்களில் செயலாற்றக்கூடியவர் என்று சொல்லிவிட்டார். ஒவ்வொரு ஊராய் பயணித்து பயணித்து மக்களை சந்தித்து பேசுவது என்கிற களப்பணியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய பணிகளில் எந்த பணி மக்களிடம் எளிதில் சென்றடைகிறது என்றால் களப்பணியை விட சமூக வலைதள பணி தான் இப்போது வேகமாக சென்றடைகிறது. அப்படி சமூக வலைதள பணியை நம்மை விட நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் கும்பல். அந்த அளவில் மிக நேர்த்தியாக தந்திரமாக இன்றைக்கு பொதுமக்களை தங்களுடைய பொய்யை நம்ப வைக்கிற பணியை அந்த ஊடகங்களை பயன்படுத்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காந்தியினுடைய பெயர் என்பதும் காந்தி என்கிற அந்த அடையாளம் என்பதும் ஒட்டுமொத்த இந்திய மனங்களிலும் குடிகொண்டிருக்கிற ஒரு அடையாளம். காந்தியுடைய அந்த அடையாளம் இந்தியாவினுடைய அடையாளமாக எழுந்து நிற்கிற இந்த வேளையில் அவர்களால் துணிச்சலாக கோட்சேவை கொண்டாட முடிகிறது. கோட்சேவுக்கு சிலை வைப்போம் என்று சொல்ல முடிகிறது. இந்து மகாசபையினுடைய தலைவர் ஒரு பெண் காந்தியினுடைய உருவப்படத்தை வைத்து அதில் துப்பாக்கியால் சுட்டு காட்டுகிற ஒரு செயலை அரங்கேற்ற முடிகிறது. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பிரக்யா சிங் தாக்கூர் பாரத ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்குள் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் கோட்சே ஒரு தேசபக்தர் என்று. நீங்கள் பிரக்யா சிங் தாக்கூர் வரைக்கும் செல்ல வேண்டியதில்லை, தமிழ்நாட்டிலே கூட ஒரு பெண் பேட்டி கொடுத்திருக்கிறார். பாரத ஜனதா கட்சியை சார்ந்த பெண் தான். என்ன சொல்லுகிறார் என்றால், காந்தியை கோட்சே ரொம்ப லேட்டாக சுட்டுட்டார், சீக்கிரமாக சுட்டிருக்கணும், லேட்டு, ஏற்கனவே சுட்டதே லேட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு வெளிப்படையாக ஒரு பக்கம் அவர்களால் இயங்க முடிகிறது. சமூக வலைதளங்களில் அந்த கருத்துக்களை பரப்ப முடிகிறது. எப்படி இது முடிகிறது? காந்தி என்கிற அடையாளம் இந்தியாவின் அடையாளமாக முன்னிறுத்தப்படுகிற காலத்தில்
ரூபாய் நோட்டில் கூட காந்தி படம் அச்சடிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் எல்லோருடைய மனங்களிலும் காந்தி உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். விடுதலை போராட்டத்தினுடைய அடையாளம் அவர், இந்தியாவினுடைய தேச தந்தை என்று புகழப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவரை படுகொலை செய்த ஒரு பயங்கரவாதியை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். காந்தியை கொண்டாடுகிற நாம் தேச விரோதி, கோட்சேவை கொண்டாடுகிற அவர்கள் தேசபக்தர்கள். எப்படி இது சாத்தியமாயிருக்கிறது? அந்த கும்பல் தான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது. கோட்சேவை கொண்டாடுகிற ஒரு கும்பல் அதிகாரத்தில் இருக்கிறது. கோட்சே காந்தியை படுகொலை செய்தது என்பது இன்றைக்கு அவர்கள் அதற்கு என்ன காரணம் சொல்கிறார்கள் என்றால், பிரிவினைக்கு காந்தி காரணமாகிவிட்டார். ஒன்றுபட்ட இந்திய நாட்டை வெட்டி பிளப்பதற்கு காந்தி துணை போய்விட்டார். எனவே ஒரு தேசபக்தனான கோட்சே அந்த ஆத்திரத்தில், நாடு பிளவுபட்டு விட்டதே என்கிற ஆத்திரத்தில், நாட்டின் மீதான பற்றில் காந்தியை சுட்டு தள்ளிவிட்டார், உணர்ச்சி வசப்பட்டு செய்துவிட்டார். எனவேதான் கோட்சேவையும் தேசபக்தர் என்று சொல்லுகிறோம். அவர் செய்தது பிழைதான், காந்தியை சுட்டது தவறுதான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி ஒரு கும்பல், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கோட்சேவினுடைய நோக்கம் புனிதமானது. இந்தியா பிளவுபட்டதுக்கு எதிராகத்தான் கோட்சே கொந்தளித்தார். இந்தியா பிளவுபடுவதற்கு காந்தி காரணமாகிவிட்டாரே என்று சொல்லி காந்தியை கொன்றுவிட்டார் என்று ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். காந்தி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு என்பது கோட்சே துப்பாக்கியால் சுட்டாரே அந்த ஒரு நிகழ்வு அல்ல, அல்லது பிரிவினைக்கு பிறகு நடந்த நிகழ்வும் அல்ல. பிரிவினைக்கு முன்னாலேயே காந்தியை படுகொலை செய்வதற்கு பல கட்ட முயற்சிகள் நடந்தது. பிரிவினை தான் காரணம் என்றால் பிரிவினைக்கு முன்னால் ஏன் கொலை முயற்சி நடந்தது? அதை கேட்டால் பதில் சொல்ல மாட்டார்கள். கடந்த வாரம் ஒரு முன்னணி தொலைக்காட்சி விவாதத்தில் பாஜகவை சார்ந்த நாராயணனும் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஸ்ரீராம் என்பவரும் வந்திருந்தார்கள். நானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் கனகராஜும் இந்த தரப்பில் வந்திருந்தோம். அப்போது இந்த காந்தி படுகொலை பற்றியும் கோட்சேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான தொடர்பை பற்றியும் விவாதம் வந்துவிட்டது. அப்போது நாராயணன் சொன்னார் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நந்தலாலா சார் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, முக்கியமான ஒரு தகவலை சொன்னார். காந்தி கொலைக்கும் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தான் காரணம் அப்படின்னார். திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போட்டார். காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி காரணம் இல்லை, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி தான் காரணம் அப்படின்னார். என்னடா இது புதுசாக இருக்குது, இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படலையே அப்படின்னு சொல்லி அவர் பேச விட்டோம் நாங்கள் குறுக்கிடாமல். என்ன சொல்கிறாருன்னா, காந்தி படுகொலை செய்யப்படும் போது கோட்சே என்பவர் இந்து மகாசபையில் மெம்பராக தான் இருந்தார், ஒரு உறுப்பினராக தான் இருந்தார். ஆனால் அந்த இந்து மகாசபைக்கே தலைவராக இருந்தவர் யாருன்னா நிர்மல் சந்திர சட்டர்ஜி. அந்த நிர்மல் சந்திர சட்டர்ஜி பின்னாளில் நீதிமன்ற நீதிபதி ஆனார், கவர்னர் ஆனார், அந்த பொறுப்பில் ஆனார், இந்த பொறுப்பில் ஆனார். அதையெல்லாம் அவரை ஆக்குவதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி துணை புரிந்தது. பின்னாளில் அவருடைய மகன் சோம்நாத் சட்டர்ஜி தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராகவே வந்தார். எனவே நான் சொல்லுகிறேன் அப்படின்னு நாராயண சொல்றார். எனவே நான் சொல்லுகிறேன், காந்தி கொலை என்பது கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில தான் கோட்சே அந்த இந்து மகாசபையில உறுப்பினராக இருந்து காந்தியை போட்டு தள்ளிட்டார் என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் என் சுற்று வரும்போது கேட்டேன், காந்திக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பில்லை, கோட்சேவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பில்லை என்று நாராயணன் சொல்லுகிறார். நாராயணன் ஆர்எஸ்எஸ் காரரா இல்லையா என்று நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னாராம், நான் ஆர்எஸ்எஸ் காரன் தான் அப்படின்னார். அப்போ நாராயணன் ஒப்புக்கொண்டார் ஆர்எஸ்எஸ் காரர் அப்படிங்கிறத. ஹெச் ராஜா ஆர்எஸ்எஸ் காரரா இல்லையா போய் கேட்டால் என்ன சொல்லுவார்? ஆமாம், நான் ஆர்எஸ்எஸ் தான் ஒப்புக்கொள்வார். கோட்சே ஆர்எஸ்எஸ்ஸா இல்லையா? கோட்சே என்ன சொல்லியிருக்காரு? நாராயணன் எப்படி தன்னை ஆர்எஸ்எஸ் என்று சொல்லிக் கொள்கிறாரோ, ஹெச் ராஜா எப்படி தன்னை ஆர்எஸ்எஸ் என்று சொல்லிக் கொள்கிறாரோ, அப்படித்தான் கோட்சேவும் தன்னை ஆர்எஸ்எஸ் என்று சொல்லிக் கொள்கிறார். சரி, அதுக்கு என்ன ஆதாரம்? கோட்சே ஆர்எஸ்எஸ் என்பதை கோட்சே சொன்னதை தவிர என்ன ஆதாரம்? ஆதாரம் கிடையாது, ஆதாரம் கிடையாது. நாராயணன் ஆர்எஸ்எஸ் என்பதற்கு என்ன ஆதாரம்?
நாராயணனே சொன்னதை தவிர வேற ஆதாரம் கிடையாது. ஏன் நான் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் என்பதற்கு என்ன ஆதாரம்? துணை பொதுச் செயலாளர் சரி, உறுப்பினர் அட்டைன்னு ஒண்ணு இருக்குது, நமக்கு ஒரு கார்டு தந்திருக்காங்க. ஒரு ஒரு தப்பு செய்தா கட்சியை விட்டு நீக்கம் அப்படின்னு தலைவர் கையொப்பம் போட்டு அனுப்புறாரு. இவர் ஒழுங்கீனமான நடவடிக்கையில் ஈடுபட்டார், இவரை இந்த கட்சியிலிருந்து நீக்குகிறேன், உறுப்பினரிலிருந்து நீக்குகிறேன் சொல்றோம் இல்லையா. எல்லா கட்சிக்கும் எல்லா சங்கத்திற்கும் என்ன உண்டு? உறுப்பினர் அட்டை உண்டு. அதே நாராயணனுக்கும் உறுப்பினர் அட்டை உண்டு. எங்க உண்டு? பாஜகவில் உண்டு, பாரதிய ஜனதா கட்சியில் உண்டு. ஆர்எஸ்எஸ் உண்டா? கிடையாது. அப்போ ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒருவர் குற்றம் செய்து விட்டார் என்பதை எப்படி நிரூபிக்கிறது? கோர்ட்ல இதுதான் பேசும், ஆவணம் தான் பேசும், டாக்குமெண்ட் தான் பேசும். இவர் ஆர்எஸ்எஸ் காரரே இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நிரூபிக்க முடியாது. அவர் எப்போ மெம்பர் ஆனார், எவ்வளோ காலம் மெம்பராக இருந்தார், அதை நிரூபிக்க முடியாது. அப்போ நிரூபிக்க முடியாததுனாலே அவர் ஆர்எஸ்எஸ் காரர் இல்லைன்னு ஆயிடுமா? நாளைக்கே நாராயணன் வந்து ஒரு வழக்கில் சிக்கிட்டார்னா, சிக்கின பிறகு நான் ஆர்எஸ்எஸ் காரர் இல்லைன்னு சொன்னால் இல்லை தான். இப்போ அவர் பெருமையாக சொல்கிறார் நான் ஆர்எஸ்எஸ் காரன் அப்படிங்கிறத, ஆனால் சிக்கிட்டா சொல்ல மாட்டாங்க. அப்போ சிக்குகிறவரை ஒருவரை ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆள் என்று சொல்லும், சிக்கிவிட்ட பிறகு அவர் என்னுடைய ஆள் இல்லை என்று சொல்லிவிடும். இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய வரலாறு. இப்ப கோட்சி ஆர்எஸ்எஸ்ஸா இல்லையா? கோட்சி ஆர்எஸ்எஸ். ஏன் அத கோட்சியவே சொல்றார் நாராயணன் சொல்வது போல, ஹெச் ராஜா சொல்வது போல. இப்படித்தான் அவர்கள் காந்தி கொலையில் மிக முக்கிய தொடர்போடு இருக்கிறார்கள். ஆனால் அதை நிரூபிக்க முடியாது, அதை நிரூபிக்க வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கும்பல் ஏன் முதல்ல காந்தியை படுகொலை செய்யணும், அதுக்கு என்ன காரணம்? காந்தியும் ஹேராம் என்று முழங்கியவர் தான், சுட்ட கோட்சேவும் ராம பக்தர் தான். அவரும் ஹேராம் சொல்வார், இவரும் ஹேராம் சொல்வார், ரெண்டு பேரும் ஹேராம் சொல்லக்கூடியவங்க தானே. அப்புறம் என்ன ரெண்டு பேருக்குள்ள பஞ்சாயத்து? ரெண்டு பேரும் ஒரே கடவுளை வணங்கக்கூடியவர்கள் தான், ஒரே கடவுளின் மீது பக்தி கொண்டவர்கள் தான். அப்படி இருக்கும்போது கோட்சே ஏன் காந்தியை சுட வேண்டும்? காந்தி என்ன பெரியார் போல கடவுள் மறுப்பு கொள்கை பேசியவரா? பெரியார் போல ராமனை எதிர்த்து பேசியவரா? பெரியார் போல ராமர் சிலையை உடைப்பேன் என்று சொன்னவரா? ராமாயணத்தை கொளுத்துவேன் என்று சொன்னவரா? அப்படி சொன்னவர் இல்லை. காந்தி பெரியாரை போல ராமாயணத்தை எதிர்த்தோ, ராமரை எதிர்த்தோ, ராமர் இல்லை என்றோ, ராமர் ஒரு கற்பனை பாத்திரம் என்றோ அப்படியெல்லாம் பேசியவர் அல்ல. ராமன் மீது தீராத அன்பு கொண்டவர் காந்தி. அப்படி ராமன் மீது தீராத அன்பு கொண்ட காந்தி, இறுதி மூச்சு பிரியும் போது கூட ஹேராம் என்று உச்சரித்து மடிந்த காந்தி, அப்படிப்பட்ட காந்தியை ஏன் ராம பக்தன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கோட்சே கொல்ல வேண்டும்? கோட்சே என்பவன் முதலில் ஒரு தனி மனிதன் அல்ல, அவன் ஒரு தத்துவார்த்த இயக்கத்தினுடைய அடையாளம். ஒரு தத்துவத்தை சுமந்துதான், இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய தத்துவத்தை சுமந்துதான் காந்தியை கோட்சே படுகொலை செய்கிறான். அவரும் ராமபக்தர் என்னும் போது, காந்தியும் ராமபக்தர் என்னும் போது எதற்காக படுகொலை செய்ய வேண்டும்? எதற்காக படுகொலை செய்தான் என்றால், இவர்கள் சொல்லக்கூடிய கோட்பாடு என்பது இந்த நாட்டில் இந்துத்துவத்தை நிலைநிறுத்துவது, மற்ற மக்களை பிரித்து பார்ப்பது, இந்துக்களும் முஸ்லீம்களும் மோதிக்கொள்ள வேண்டும், முஸ்லீம்கள் மீதான வெறுப்பை பரப்பி அதன் மூலம் இந்து வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை செயல் திட்டமாக கொண்டவர்கள் இவர்கள். காந்தி ராமன் மீது பக்தி கொண்டவராக இருந்தாலும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று காலமெல்லாம் போராடியவர். கோட்சேவுக்கும் காந்திக்குமான அடிப்படை வேறுபாடு அதுதான். கோட்சே சுமந்து வந்த தத்துவத்திற்கும் காந்தி சுமந்து வந்த தத்துவத்திற்குமான அடிப்படை வேறுபாடு இது. இந்துக்களும் முஸ்லிம்களும் பிரிந்து நின்று அந்த வெறுப்பை விதைத்து அந்த வெறுப்பின் மூலம் அதிகாரத்தை அறுவடை செய்ய வேண்டும் என்பது கோட்சே கும்பலின் நோக்கம். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருப்பதன் மூலம்தான், நல்லிணக்கம் தழைப்பதன் மூலம்தான் இந்தியா என்கிற இந்த பன்மை சமூக அமைப்பை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியும். இரண்டு சமூகமும் மோதி கொண்டிருந்தால் அது இரண்டு சமூகத்திற்குமான பின்னடைவு அல்ல, அது இந்த ஒட்டுமொத்த நாட்டிற்கான பின்னடைவு என்று காந்தி கருதினார்.
இந்தியாவின் வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வளர்ச்சி அல்ல, ஒட்டுமொத்த சமூகங்களின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி என்று காந்தி நம்பினார். இதுதான் இரண்டு பேருக்குமான வேறுபாடு. இதுதான் இரண்டு பேருக்குமான வேறுபாடு. அப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னதும் அதை செயல்படுத்த நினைத்ததும் தான் காந்தி செய்த தவறு. யார் பார்வையில்? கோட்சே பார்வையில், ஆர்எஸ்எஸ் பார்வையில், பார்ப்பனிய சக்திகளின் பார்வையில் இந்துவும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கணும்னு எவன் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, காந்தி சொன்னால் மட்டும் இல்லை, காந்தி இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான ஒரு நடமாடும் அடையாளமாக இருந்தார். அவரை போட்டு தள்ளிட்டாங்க, அஜ்மீர் தர்காவில் போய் குண்டு வச்சாங்க. ஏன் அஜ்மீர் தர்காவில் போய் குண்டு வச்சாங்க? குண்டு வைத்து சிக்கிய வரல யாரெல்லாம்? இந்த அசிமானந்தா, பிரக்யா சிங் தாக்கூர், இப்படி ஒரு மாலைகான் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பு, இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா? இதில் சிக்கனவங்க தான் அந்த சம்ஜோதா, இவங்க நம்ம பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் காரர்கள், பாஜகவில் இன்றைக்கு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள். ஏன் இந்த இடங்களை பார்த்து வைத்தார்கள்? ஏன் அஜ்மீர் தர்காவில் போய் குண்டு வச்சாங்க? ஏன் சம்ஜோதா எக்ஸ்பிரஸில் குண்டு வச்சாங்க? அஜ்மீர் தர்கா என்பது முஸ்லீம் பெரியவர் ஒருவர் அடங்கப்பட்டிருக்கிறார், ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் குழுமுகிற இடம் அல்ல. பள்ளிவாசலில் தொழுகைக்கு முஸ்லீம்கள் மட்டும்தான் குழுமுவாங்க. ஆனால் இந்த தர்கா என்கிற இந்த பண்பாட்டு இடத்தில் யாரெல்லாம் குழுமுவார்கள்? எல்லா மக்களும் குழுமுவார்கள். குறிப்பாக இந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக குழுமுகிற இடம். முஸ்லீம்கள் வருகிறார்களோ இல்லையோ, முஸ்லீம்கள் வந்து அந்த இடத்தில் குழுமுகிறார்களோ இல்லையோ, அவர்களை காட்டிலும் அதிகமாக இந்து மக்கள் சங்கமிக்கிற இடம், இந்துக்களும் முஸ்லீம்களும் கலக்கிற இடமாக, நாகூரை போல, வேளாங்கண்ணியை போல ஒரு இடமாக அஜ்மீர் தர்கா இருக்கிறது வட மாநிலங்களில். அந்த தர்காவில் கொண்டு போய் குண்டு வைக்கிறார்கள். ஏன்? இந்து முஸ்லீம் கலக்கிறான்ல, அது அவர்களுக்கு பிடிக்காது. சம்ஜோதா ரயில் ஏன் கொண்டு வச்சாங்க? இந்தியாவில் எவ்வளவோ ரயில் ஓடுது, ஏன் அந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸில் கொண்டு வச்சாங்கன்னா, அது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஓடக்கூடிய ரயில் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ். அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் யாருக்கு பிடிக்காது? ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. இந்துவும் முஸ்லீம்களும் ஒன்றாக ஒரு இடத்தில் கலக்கிறான் என்றால் அது யாருக்கு பிடிக்காது? ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்ன எந்த தலைவரும் யாருக்கு பிடிக்காது? ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. அப்ப இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்ன தலைவரை கொன்னுட்டாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்காவில் குண்டு வச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இணக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கும் மக்கள் வந்து போகிற ரயிலை குறிவைத்து குண்டு வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு நுட்பமான அரசியல் ஆர்எஸ்எஸ் செய்கிறது. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் என்பது என்ன? காந்தி கனவு கண்ட இந்தியாவை சிதைப்பது, காந்தி கனவு கண்ட இந்து முஸ்லீம் ஒற்றுமையை நிர்மூலமாக்குவது, அதுதான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. அதனால் தான் அவர்கள் முன்னிறுத்துகிற இந்த இந்துத்துவ கோட்பாடு, இந்துத்துவ ஐடியாலஜி என்கிற அந்த சித்தாந்தத்திற்கு காந்தி என்பவர் எப்போதும் இடையூறாகவே இருப்பார் என்பதை முன்கூட்டியே கணித்துத்தான் இவரை இனி வாழவிட்டால் இந்த புதிய இந்தியாவை, இந்த விடுதலை இந்தியாவை, விடுதலை பெற்ற இந்தியாவை, ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்ற இந்தியாவை இவர் போக்கில் வடிவமைத்து விடுவார். இந்த சிந்தனை போக்கில், காந்திய சிந்தனை போக்கில் இந்தியா, விடுதலை பெற்ற இந்தியா வடிவம் எடுத்து விடும். அப்படி வடிவம் எடுத்து விடக் கூடாது அப்படி என்றால் முளையிலேயே காந்தியை கிள்ளிவிட வேண்டும் என்றுதான் விடுதலை பெற்ற ஓராண்டுக்குள் காந்தியை கொன்று விட்டார்கள். ஏன்னா காந்தி இருந்தா சட்டங்களுக்கு வழிகாட்டுவாரு. விடுதலை பெற்ற இந்தியாவில் இயற்றப்படுகிற ஒவ்வொரு சட்டங்களிலும் விடுதலைக்காக போராடிய தலைவர் தேச பிதா என்கிற அடிப்படையில் என்ன சொல்லுவார்? கருத்துக்களை சொல்லுவார். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டுவார். இதை இப்படி செய்யுங்கள், அதை அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவார். அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்ட பிறகு அதிகாரத்தில் இருப்பவர்களால் அதை மறுத்துவிட முடியாது, புறந்தள்ளிவிட முடியாது. காந்தியை சொல்லிவிட்டார், அதை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் வந்தால் சட்டங்களாக்கப்படும். இந்தியாவினுடைய போக்கு அந்த அடிப்படையில், மதச்சார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டுவிடும். எனவே காந்தி என்கிற இந்திய மக்களின் அபிமானத்தை பெற்ற தலைவரை போட்டு தள்ளிவிட்டு, அதை ஒரு ஒற்றை மனிதனான கோட்சேவின் தலையில் போட்டுவிட்டு, கோட்சே என்பவன் காந்தியை சுட்டான் அப்படின்னு எழுதி முடிச்சிட்டாங்க.
மிக தந்திரமான அரசியல். கோட்சே என்பவன் காந்தியை சுட்டானா. நீங்க வரலாற்றில் எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும், பள்ளிக்கூட பாடங்கள்ல எடுத்து பார்த்தாலும், எப்படி நமக்கு அது சொல்லப்பட்டது என்றால், காந்தியை கோட்சே சுட்டான். கோட்சேக்கும் காந்திக்கும் என்ன வாக்கிய வரப்பு தகராறா? ரெண்டு பேருக்கும் பர்சனல் மோட்டிவா? இல்ல, கோட்சேவுக்கும் காந்திக்கும் எந்த தனிப்பட்ட தகராறும் கிடையாது. சித்தாந்தம் தான் அவர்களுக்கு இடையிலான பிரச்சனை, கோட்பாடு தான் பிரச்சனை, தத்துவம் தான் பிரச்சனை. காந்தி முன்வைத்த தத்துவம் வேறு, கோட்சே முன்னெடுத்து வந்த தத்துவம் வேறு. அதனால் தான் கோட்சே தனி மனிதன் என்று அவர்கள் சுருக்க பார்க்கிறார்கள். கோட்சே தனி மனிதன் அல்ல, அவன் ஒரு தத்துவத்தின் அடையாளம் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அப்படி கமலஹாசன் சொல்லிட்ட உடனே ஹெச் ராஜா கோவம் வந்துருச்சு பாருங்க. கோட்சே ஒரு தனி மனிதன் அல்ல என்று கமலஹாசன் சொன்ன உடன் ஹெச் ராஜாவுக்கு ஏன் கோபம் வருகிறது என்றால், இதனால் தான் வருகிறது. அப்ப நான் அந்த நிகழ்ச்சியிலே கேட்டேன், காந்தி கொலைக்கு பின்னால் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, காந்தி படுகொலை செய்யப்பட்ட இந்த 70 ஆண்டுகளில் எந்த கம்யூனிஸ்ட்காரராவது கோட்சே எங்களின் முன்னோடி என்று எங்கேயாவது பேசியிருக்கிறார்களா? கோட்சேவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் ஒரு கம்யூனிஸ்ட்காரராவது கோரிக்கை விடுத்திருக்கிறாரா? ஆனால் கோட்சேவை கொண்டாடுகிறவர்கள் யார்? இந்தியா முழுவதும் பாஜகவை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கம்யூனிஸ்ட்காரர் கூட அப்படி கொண்டாடவில்லை. கம்யூனிஸ்ட்காரர்கள் காந்தியின் பக்கம் இருக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் கோட்சேவின் பக்கம் இருக்கிறீர்கள். இந்த அளவுக்கு அவர்கள் தேசத்தந்தையவே கொன்றுவிட்டு அந்த பழியை ஒரு தனி மனிதன் மீது போட்டுவிட்டு அவர்களால் இயக்கம் நடத்த முடிகிறது, ஆட்சியை பிடிக்க முடிகிறது, நினைத்ததை எல்லாம் செய்ய முடிகிறது. காந்தி கனவு கண்ட தேசம் என்பது இன்றைக்கு இவர்கள் சட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இந்த தேசம் அல்ல. காந்தி கனவு கண்ட தேசம் என்பது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய, எல்லா மக்களுக்கும் சம வாய்ப்பு அளிக்கக்கூடிய, எல்லா மக்களையும் அவருடைய நம்பிக்கைகளையும் மதிக்கக்கூடிய ஒரு பன்மைத்தன்மை கொண்ட அமைப்பைத்தான் காந்தி கனவு கண்டார். ஆனால் இவர்கள் அந்த பன்மைத்தன்மையை சிதைத்துவிட்டு ஒரு மொழி ஒரு நாடு, ஒரே பண்பாடு ஒரு மதம் என்று இந்த நாட்டை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு நம் மீது திணிக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு திணிப்பு தான் மொழி திணிப்பு. மிக மோசமான திணிப்பு அது, இன்றைக்கு தொடங்கியதும் அல்ல, நீண்ட காலமாக அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டு இந்தி பேசாத மாநிலங்களின் மீது இந்தியை திணிப்பது என்பது நீண்ட காலமாக அவர்களுடைய செயல் திட்டத்தில் இருக்கிறது. அதனுடைய நீட்சியாக இப்போது மீண்டும் அதை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் ஒரு கருத்து தான் அமித்ஷா வெளியிட்ட கருத்து, இந்தி தான் இந்தியாவை இணைக்கும் மொழி, இந்தி தான் இந்தியாவின் அடையாளம், உலகத்தினுடைய பார்வையில் இந்தியாவின் அடையாளமாக இந்தியைத்தான் முன்னிறுத்த வேண்டும் என்று சொன்னார். பின்னர் அதை நான் அவ்வாறு சொல்லவில்லை என்று வாபஸ் வாங்கினார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் அமித்ஷா? இந்தி எப்படி இந்தியாவினுடைய அடையாளமாக இருக்க முடியும்? 22 மொழிகள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அட்டவணையில் 22 மொழிகள். 22 மொழிகளில் இந்தியும் ஒரு மொழி. இந்திக்கு மட்டும் ஒரு சிறப்பு கவனத்தை கொடுத்துட்டு வெறும் 21 மொழி அட்டவணையில் அடையாளப்படுத்தல, 22 அடையாளப்படுத்தி 22க்குள் இந்தியும் ஒன்று, 22க்குள் சமஸ்கிருதமும் ஒன்று. ஆனால் 20 மொழிகளை அனாதியாக விட்டுவிட்டு 2 மொழிகளை மட்டும்தான் இந்திய அரசு கவனிக்கிறது. இந்திக்கு நிதி ஒதுக்குகிறது, சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குகிறது. இந்திக்கு சிறப்பு முன்னுரிமை கொடுக்கிறது, சமஸ்கிருதத்திற்கு சிறப்பு முன்னுரிமை கொடுக்கிறது. மற்ற 20 மொழிகளும் அவையெல்லாம் இந்தியாவினுடைய மொழிகள் இல்லையா? அப்ப இந்திய அரசினுடைய இந்த மொழி திணிப்புக்கு எதிராக நாம் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இது புரியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சிலர் என்ன கேட்கிறார்கள், திமுக காரங்கெல்லாம் இந்தியை எடுத்துட்டு இந்தி படிக்கிறாங்க, நாங்கள் படிக்கக்கூடாதா? அபத்தமான கேள்விகள் நாம் புரிய வைக்க வேண்டும் மக்களுக்கு. இப்போ நான் வந்து நீட்டை எதிர்க்கிறேன், நீட்டை நான் எதிர்க்கிறேன், நீட் தேர்வை நாம் எல்லோரும் எதிர்க்கிறோம். ஆனால் நீட் தேர்வு என்ன நடைமுறையில் இருக்குது, நாம கொள்கை அளவில் எதிர்த்து கொண்டிருக்கிறோம், நீட்டு விலக்கு கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் நீட் தேர்வு
நம்முடைய எதிர்ப்பையும் மீறி நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளைங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்குது, பிளஸ் டூ முடித்தோடனே நீட் தேர்வு எழுத போவானா மாட்டானா? நம்ம வீட்டு பிள்ளை போவான். இப்போ நம்ம வீட்டு பிள்ளை நீட் தேர்வு எழுதிட்டதுனாலேயே நம்முடைய நீட் எதிர்ப்பு போராட்டம் பொய்யா? பொய் இல்லைல்ல. நீனே நீட்டை எதிர்த்து பேசின, உன் வீட்டு பிள்ளையே நீட்டை எழுதுறானேன்னு எவன்டா யாராவது நம்மள்கிட்ட வந்து கேட்டால் அது எவ்வளோ அபத்தமான கேள்வி. அதுபோலத்தான் இந்தியை எதிர்த்து கொண்டு இந்திய அடிப்படையிலான பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்துகிறீர்கள், நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டு பிள்ளை மட்டும் இந்தி படிக்கவில்லை என்று கேட்டாலும் அதே அபத்தமான கேள்விதான். இந்திய அரசு நடத்தக்கூடிய, இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை இந்தியா முழுவதும் ஒரு குடிமகன் அனுமதி பெற்று நடத்துவான், அது அவனுக்கான உரிமை. அதை இந்தியில் நடத்துவது என்கிற கொள்கையை யார் தான் வைத்திருக்கிறார்? பள்ளிக்கூடத்திற்கு உரிமை வாங்கி நடத்துபவன் வைக்கவில்லை. யார் வைத்திருக்கிறார்? இந்திய அரசு அப்படி வைத்திருக்கிறது. இப்ப பள்ளிக்கூடத்தை நடத்துறவனிடம் போய் கேள்வி கேட்கணுமா, இந்தியையே அங்கே வைத்திருக்கிறார் என்று இந்திய அரசை கேள்வி கேட்கணுமா? ஆனா இவங்க யாரை கேள்வி கேட்க சொல்றாங்க? திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி போராட்டத்தை அறிவிக்க போறாராம் ஹெச் ராஜா. வா நீ வா, போராட வா, நானும் வர்றோம், நாங்க எல்லாம் உன் பின்னாடி வர்றோம். எங்க போய் போராடணும்? இந்திய அரசு அட்டவணையில் 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் போது 22 மொழிகளுக்குமான பள்ளிக்கூடத்தை நடத்தாமல் இந்தியின் அடிப்படையில் பள்ளிக்கூடத்தை நடத்துகிற பிழையை இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்திய அரசு தான் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? அரசியலமைப்பு சட்டத்தில் 341 பிரிவு இந்திக்கு சிறப்பு கவனம் கொடுக்க சொல்லுகிறது. இந்திய அலுவல் மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது, எனவே அதற்கு நிதி ஒதுக்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். சரி, சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்குகிறீர்களே, அதற்கு எந்த சிறப்பு பிரிவு சொல்லுகிறது? அப்ப இந்தியை கேட்டால் இப்படி சொல்லுகிறார்கள், சமஸ்கிருதத்தை கேட்டால் அது அழிந்து கொண்டிருக்கிற மொழி, எனவே அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். சமஸ்கிருதம் மட்டுமா அழிந்து கொண்டிருக்கிறது? இந்தியாவில் பல நூற்றுக்கணக்கான மொழிகள் அழிந்து கொண்டிருக்கிறது, பல நூற்றுக்கணக்கான மொழிகள். அவற்றை எல்லாம் இப்படி சிறப்பு கவனம் கொடுத்தார்களா? பள்ளிக்கூடத்தில் வாரம் கொண்டாட சொன்னார்களா? கிராமங்களை தத்தெடுத்து சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுப்பதற்காக கிராமங்களை தத்தெடுத்திருக்கிறார்கள், அப்படி அறிவிப்பு கொடுத்தார்களா? இல்லை. இப்படி மொழியை கொண்டு வந்து திணிப்பதற்கு ஏன் இவ்வளவு ஆவல் அவர்களுக்கு? அப்படி என்ன இந்தியின் மீது அவர்களுக்கு பற்று? கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? அதை அறிவித்த அமித்ஷாவே இந்தி பேசுபவர் அல்ல, குஜராத்தி தான். குஜராத்காரர் இந்திக்கு முன்னுரிமை கொடுக்கிறார் என்றால், தன் மொழியையும் மீறி அவர் இந்தியை கொண்டாடுகிறார் என்றால், இந்தியாவுக்கு ஒரு பொதுமொழி வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லுகிறார். அவரிடம் இருக்கிற அந்த பரந்த நோக்கம் உங்களிடம் இல்லை. நம்ம ஊர் ஒரு அமைச்சர் இருக்கார், மாப்பா பாண்டியராஜன் ஒருத்தர். அவர் வந்து அப்படி நேராக ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயிற்சி பெற்று வந்தவர். எப்படி இருப்பாரோ அப்படி அதிமுகக்குள்ள இருக்கார். அவர் ஒரு அறிக்கை விடுறார், என்ன சொல்றார்னா, இந்தியை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் தமிழர்களுக்கு இல்லையா, மனப்பக்குவம் நமக்கு இல்லையா. மனப்பக்குவம் அமித்ஷாக்கு இருக்கான், அவர் குஜராத்திக்காரராக இருந்தாலும் இந்தியை ஏற்றுக்கொள்றாராம். நாம இந்தியை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் இல்லாம இருக்கிறோமா? இந்தியை ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும்? வெறும் மொழி என்று அதை விட்டுவிட முடியுமா? இந்தியை ஏற்றுக்கொண்டால், இந்தி தான் இந்தியாவின் அடையாளம் என்றானால், இந்தி தான் இந்தியாவின் தேசிய மொழி என்றானால், கல்வி அனைத்தும் இந்தியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும், வேலைவாய்ப்பு அனைத்தும் இந்தியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும், அதிகாரம் அனைத்தும் இந்தியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும், இந்தியாவினுடைய ஒவ்வொரு அசைவும் இந்தியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அப்போ இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் என்பது ஒரு 8-9 மாநிலம் இருக்கு இந்தியாவில். மீதமுள்ள அனைத்து மாநிலங்களும் இந்தி பேசாத மாநிலங்கள், இந்தி தெரியாத மக்களை கொண்ட மாநிலங்கள். அப்படி இருக்கும்போது இந்த 125 கோடி மக்கள்ல ஒரு 40 கோடி பேர் இந்தி பேசுறான், மீதி 60-70 கோடி பேர் இந்தி பேசாதவன் இருக்கிறான். ஆனால் வேலை வாய்ப்பு கல்வி அனைத்தும் இந்தி அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டால் என்னாகும்? அதுல யார் முன்னுரிமை பெறுவாங்க? இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் அதில் முன்னுரிமை பெறுவான். என்ன க்வெஸ்சன் பேப்பர் அவனுக்கு வாய்ப்பாக இருக்கும், அவன் மொழி அது. அப்போ ஒரு தேர்வு நடத்தப்படும், வங்கி தேர்வு நடத்தப்படுகிறது, அஞ்சல் தேர்வு நடத்தப்படுகிறது, ரயில்வே தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வுகளில் இந்தியின் அடிப்படையில் வினாத்தால் வைக்கப்படும். அப்படி வைக்கப்படும் போது என்னாவோ, இந்தி பேசக்கூடியவனுக்கு, இந்தியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு அது இயல்பாக அந்த தேர்வை எதிர்கொள்வான்.
இன்னொரு மொழிக்காரனுக்கு அந்த தேர்வு எப்படி சமமான ஒரு சூழலாக இருக்கும்? அவன் இந்தியை கற்றுட்டு தான் வரணும். கற்றுட்டு வந்தாலும் இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் அந்த எதிர்கொள்வதற்கும் கற்றுக்கொண்டு வருபவன் எதிர்கொள்வனுக்கும் அடி வேறுபாடு இருக்கு. அப்போ யார் தான் அந்த இடத்த பிடிப்பாங்க, அந்த தேர்வில் வெல்லுவாங்க? அப்போ பொதுமொழி வேணும். ரஜினிகாந்த் கூட சொன்னார், வளர்ச்சி இந்தியா வளர வேண்டும் என்றால் பொதுமொழி வேணும். நாமளும் அதான் சொல்கிறோம், பொதுமொழி வேணும். பொதுமொழின்னா இது, பொதுமொழின்னா இது, 22 பேர் வரிசையில் உட்காந்துருக்குறோம், 22 மொழிக்காரங்க வரிசையில் உட்காந்துருக்குறோம். இந்த 22 பேரில் ஒருத்தர் எந்திரிச்சு நான் தான் உங்களுக்கு தலைவர்னு சொன்னால், நான் தான் உங்களுக்கு பொதுவான ஆளுன்னு சொன்னால் ஏற்றுப்போமா? இப்போ நாங்கள் மேடையில் இருக்கிறோம் பேச்சாளர்கள், நீங்கள் பார்வையாளர்களாக இந்த பேச்சை கேட்க வந்திருப்பவங்களாக கீழே உட்காந்துருக்குறீங்க, சரியா? இதில் திடீர்னு இங்கிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு நான் இப்போ பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அப்போ இங்கே ஒரு வரையறை இருக்கிறது. இந்த இடத்துல வந்து நான் தான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் கூட கேட்டேன், நெறியாளர் கேட்டார், அந்நிய மொழியான ஆங்கிலத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இந்திய மொழியான இந்தியை ஏற்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டார். இந்திய மொழி ஒன்று இந்தியாவிற்கு பொதுமொழியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த பேனலில் 4 பேர் உட்கார்ந்துருக்குறோம், 4 பேரில் ஒருத்தர் திடீர்னு எழுந்திரிச்சு நான் தான் கேள்வி கேட்பேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்ப நாங்க 4 பேர் உட்கார்ந்துருக்குறோம், இந்த 4 பேர் அல்லாம எதிரில் நின்று நீங்க கேள்வி கேட்குறீங்கல்ல, நீங்க தான் 4 பேருக்கு பொதுவானவர். இந்த 4 பேர்ல ஒருத்தர் எந்திரிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அது என்ன ஆகும்? நீ யாரா கேள்வி கேட்கறதுக்கு உட்கார்றான்னு சொல்லுவான், சண்டை வரும், கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும், முரண்பாடு வளரும். அது போலத்தான் 22 மொழியில ஒரு மொழி எந்திரிச்சு நான் தான் உங்களுக்கு தலைவர்னு சொன்னா என்ன ஆயிடும்? பிரச்சனை வரும். இப்போ 22 பேர் இங்கே உட்காருங்க, நீங்கள் இந்த 22 பேருக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் உங்களை டீல் பண்ணுவாருன்னு சொன்னால் என்ன ஆகிடும்? எல்லாரும் அமைதியாக சார் சொல்லுங்கன்னு கேட்போம், அப்படி தானே? அப்படித்தான், 22 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத ஆங்கிலம் எல்லோருக்கும் பொது என்று சொன்னால் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ ஆங்கிலத்தை அடிப்படையில் கல்வி, ஆங்கிலத்தின் அடிப்படையில் தேர்வு, ஆங்கிலத்தின் அடிப்படையில் வேலை வாய்ப்புன்னு இந்தியா முழுவதும் ஆகிட்டா என்ன ஆகிடும்? எல்லாருமே ஆங்கிலத்தை கத்துக்கிட்டு தான் தேர்வுக்கு வந்தாகணும். இந்தி பேசுறவனும் ஆங்கிலம் கத்துக்கணும், தமிழ் பேசுறவனும் ஆங்கிலம் கத்துக்கணும், மலையாளம் பேசுறவனும் ஆங்கிலம் கத்துக்கணும், தெலுங்கு பேசுறவனும் ஆங்கிலம் கத்துக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களும் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு சமநிலையில் வந்து நிற்பார்கள், தேர்வை எதிர்கொள்வார்கள். ஆனால் இந்தியில தேர்வுனா என்ன ஆயிடும்? இந்தி பேஸ் அவன் ஈஸியாக வந்து உட்கார்ந்துருவான், நாம் அதை கற்றுக்கிட்டு போய் உட்காரணும். அப்போ ரெண்டு பேருக்குமான சம சூழல் இல்லை. இந்தியாவில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் ஒரே ஓட்டு தான், ஒரே அரசியலமைப்பு சட்டம் தான், ஒரே பிரதமர் தான், ஒரே குடியரசுத் தலைவர் தான், ஒரே நாடு தான். ஆனால் அதில் ஒரு மொழி பேசக்கூடியவர்களின் அடிப்படையில் எல்லாம் தீர்மானிக்கப்படுவது என்பது பாகுபாடு. பாகுபாட்டை எதிர்த்து சமூக நீதியை சமத்துவத்தை உருவாக்குவதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் போராடினார்கள். அப்ப மொழி திணிப்பு என்பது என்ன? சமூக நீதிக்கு எதிரானது, பாகுபாட்டை வளர்க்கிறது, சமத்துவத்திற்கு எதிரானது. எனவேதான் அதை நாம் எதிர்த்து போராடுகிறோம். இப்படித்தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய முகத்தை பல வடிவங்களில் மாற்ற முயற்சி செய்கிறார்கள். எனவே அதை நாம் எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டும். இன்றைக்கு இந்தியா என்பது அதனுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது. எதிர்த்து பேசுவதற்கு கூட இன்றைக்கு குரல்கள் இல்லாமல் போய்கொண்டிருக்கிற காலம். காஷ்மீரில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக மோசமான ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் அதை வரவேற்று கருத்து சொன்னார். 1995 ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சியை எதிர்த்து ரஜினி குரல் கொடுத்தார். அதற்கு பிறகு 96 தேர்தலில் திமுக கூட்டணி ஆதரித்தார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் யாருக்காவது நினைவு இருக்கா? 95 ஜெயலலிதா ஆட்சியை எதிர்த்து ரஜினி கருத்து சொன்னதற்கும், 96 அதிமுக தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே திமுகவை தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை ரஜினி வெளிப்படையாக ஆதரித்ததற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், ரஜினியும் போயஸ் கார்டனில் இருக்கிறார், ஜெயலலிதா அம்மையாரும் போயஸ் கார்டனில் குடியிருக்கிறார். ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க.
ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலம் என்பது ஆடம்பரமும் எதிர்கருத்து உடையவர்களை ஒடுக்கக்கூடிய கொடும் சட்டங்களும் மிக மோசமான ஒரு சர்வாதிகாரமும் நிறைந்த ஆட்சி காலம். அந்த காலத்தில் அவருடைய அந்த ஆணவ ஆட்சியினுடைய வெளிப்பாடாய் ரஜினி தன்னுடைய வீட்டுக்குள் கூட நிம்மதியாக குடியிருக்க முடியாத சூழல் உருவானது. தன்னுடைய வீட்டுக்கு கூட அவர் இயல்பாக போயிட்டு வர முடியலை. டிராஃபிக்கை 2 மணி நேரம் மறிக்கிறது, க்ளோஸ் பண்ணுறது, ரோட்டை க்ளோஸ் பண்ணுறது என்று ஜெயலலிதா அவர்கள் வரப்போகிறார்கள் என்று அவ்வளவு பகட்டு பந்தா படோடாபம். இதில் பாதிக்கப்படுகிறார் ரஜினிகாந்த். அதாவது தன்னுடைய வீட்டுக்கு தன்னால் இயல்பாக போய் வர முடியவில்லை என்று சொல்லி ஒரு நாள் என்ன செய்தார்னா, சிக்னலில் இறங்கி ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். ரஜினி நடக்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே மக்கள்லாம் பின்னாடியே நடக்க ஆரம்பித்தாங்க. பெரிய செய்தி ஆயிடுச்சது. அதாவது அந்த அளவுக்கு ரஜினிக்கு ஆத்திரம் வந்து விட்டது. எதுக்கு? தன்னுடைய வீட்டுக்குள் தன்னுடைய குடியிருப்புக்குள் தன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அதிகாரத்தை சார்ந்தவர்கள் தன்னை அடக்கு முறை செய்கிறார்கள் என்பதற்காக ரஜினிக்கு வந்த அந்த கோபம், ரஜினியின் பக்கம் இருந்த அந்த நியாயம்தானே இன்றைக்கு ஃபரூக் அப்துல்லாவுக்கு இருக்கிறது. அந்த நியாயம்தானே ஃபரூக் அப்துல்லாவுக்கு இருக்கிறது. ஃபரூக் அப்துல்லாவுக்கு அவருடைய கருத்தை சொல்ல வாய்ப்பில்லை. உமர் அப்துல்லாவுக்கு அவருடைய வீட்டிலிருந்து வெளியே வர அனுமதி இல்லை. முஃப்தி மெஹபூபாவுக்கு ஒரு பேட்டி கொடுப்பதற்கு கூட உரிமை இல்லை. எங்கே இருக்கிறார்கள், என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. மெஹபூபா முஃப்தியினுடைய மகள் நீதிமன்றத்தில் வந்து கதறி என்னுடைய தாயை பார்க்க வேண்டும், என்னை அனுமதியுங்கள் என்று கேட்கிறார். நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் எங்களுடைய கட்சிக்காரர், காஷ்மீர் மாநில தலைவர், அவரை நாம் பார்க்கணும், என்ன அனுமதிங்கன்னு கேட்கிறார். அந்த மண்ணின் மைந்தர் குலாம் நபி ஆசாத் ஏன் மண்ணுக்கு நாம் போகணும், என்ன விடுங்கன்னு கேட்கிறாரு. நீதிமன்றத்தில் போய் அனுமதி பெற்று போகக்கூடிய அளவுக்கு நிலைமை உருவாயிருக்கு. அப்போ ரஜினி என்ன சொல்லியிருக்கணும், 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியை நாம் உணர்ந்தோம், இந்த வழி நமக்கு வலிச்சுத, இதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு வலிக்குது, எனவே இந்திய அரசு அதில் செய்திருப்பது தவறுன்னு சொல்லணும். ஆனால் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அமித்ஷா செய்தது சரிங்கிறார். அப்போ ஜெயலலிதா 25 வருஷத்துக்கு முன்னாடி செய்ததும் சரி. அப்போ உன் போராட்டமே அர்த்தமற்றதில்ல, உன்னுடைய அரசியல் நிலைப்பாடே அர்த்தமற்றதில்ல. இந்த ரஜினிக்கு யார் ஆதரவுன்னு பார்த்தா இங்கே போட்டிருக்கோம்னா காந்தி. இந்த காந்தியின் பெயரில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது, அமைப்பு தான் இருக்குது, காந்திய மக்கள் இயக்கம். அது பேர் தமிழருவி மணின்னு ஒருத்தர் நடத்துகிறார். அவர் தான் இந்த ரஜினிக்கு ஆலோசகர். இப்போது இந்தியா எந்த இடத்துக்கு வந்து நிற்குது? இப்போ காந்தியின் தேசத்தை காப்போம்னு தலைப்பு போட்டிருக்கீங்க. இப்போ காந்தியின் பெயராலும் இன்றைக்கு என்ன நடக்குது? முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தத்தை நிலைநிறுத்தக்கூடிய சூழ்ச்சி நடக்கிறது. இந்த மண்ணினுடைய மக்களினுடைய உரிமைகள் காவு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி நடக்கிறது. இதை எதிர்த்து போராடுவதும் குரல் எழுப்புவதும் தான் காந்தியடிகளுக்கு நாம் செய்கிற உண்மையான மரியாதை. அந்த தலைவர் கனவு கண்டது ஒற்றுமையான இந்தியா, பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா, எல்லா மக்களும் அன்போடும் பண்போடும் இருக்கக்கூடிய இந்தியா, குறிப்பாக இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்தியா. அந்த ஒற்றுமையை நல்லிணக்கத்தை வளர்த்தெடுப்போம். இந்த சமூகங்களுக்கு இடையில் மோதலை ஊட்டி வெறுப்பை விதைத்து இந்த மக்களை தனித்தனியாக பிரிப்பதன் மூலம் வாக்குகளை ஒருங்கிணைத்து அதன் மூலம் அரசியல் செய்யலாம் என்று துடிக்கிற சக்திகளை முறியடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.